Hello viewers, welcome to AAVA Lifestyle, Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜிடேரியன் ஃபிஷ் ஃப்ரை, அதாவது வாழைக்காய் வச்சு ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே நான் ஃப்ரை பண்ண போறேன். அது பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் நாம் ஃபிஷ்ஷு சாப்பிடும்போது எப்படி ஒரு டேஸ்ட் வருமோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வாழைக்காய் ஃப்ரைக்காக நான் 4 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதோட ஸ்கின்னை எல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரியே 4 வாழைக்காவோட ஸ்கின்னையும் நான் எடுத்துட்டேன். இப்போ நாம் இதை பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த வாழைக்காவை கிராஸில் கூட நீங்கள் கட் பண்ணால் கூட அந்த ஃபிஷ்ஷோட ஷேப் கரெக்டாக வரும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுருங்க. அப்போ தான் அந்த பார்க்குறதுக்கு ஃபிஷ் மாதிரியே இருக்கும். இதே மாதிரியே நான் எல்லா வாழைக்காய் பீஸையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மிளகு தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளார் 1 டேபிள்ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவு புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் புளித்தண்ணிக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த எல்லா வாழைக்காவையும் நாம் இந்த மசாலாவில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நான் எல்லா வாழைக்காவையும் மசாலா கோட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நாம் இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். அது சூடானதும் ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு அளவு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது ஃப்ரை ஆனதும் நாம் மசாலா கோட் பண்ணி வச்சுருந்த அந்த வாழைக்காவை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கரெக்ட் பண்ணி விட்டுட்டு நாம் ஒரு மூடி போட்டு 1-2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். சிம்லேயே வச்சுக்கணும் அடுப்பு, அப்போ தான் அது ஈவனாக நமக்கு ஃப்ரை ஆகும். அதோட ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு அதே மாதிரியே மூடி போட்டு ஒரு 1 நிமிஷம் விட்டால் போதும். அதுக்குள்ளே நமக்கு வாழைக்காய் 2 பக்கமும் சூப்பராக ஃப்ரை ஆகிடும். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆயிலிருந்து எடுத்துடலாம். இதை நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு சர்விங் பிளேட்லேயே உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்மியான வெஜிடேரியன் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கும்போது அப்படியே ஒரு ஃபிஷ் ஃப்ரை பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, அதோட டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும். ஃபிஷ்ஷு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக ஸ்பைசியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நார்மலாக வாழைக்காய் ரொம்ப பிடிக்காது எல்லாருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லோரும் நல்ல விருப்பமாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் வாழைக்காவை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.